வைதிகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சமயங்களை எல்லாம் நீ வந்து எப்படி இந்து சமயம்னு சொல்லலாம்? அதனாலதான் தோப்பா அவர்கள் நான் இந்து அல்ல அப்படின்னு சொன்னார். ஆக தமிழர்களுடைய வாழ்க்கையில் இந்துங்கிற அந்த கருத்துக்கே இடமே இல்லை. அப்ப சைவ சமயம் வந்து பார்ப்பன மதமா நாத்திக மதமா சொல்லுங்க. அப்ப அவன் எப்படி இந்து கடவுளுக்கு உரிமை கொண்டாட முடியும்? நாத்திகனுக்குரிய இலக்கணம் எல்லாம் திருமாலுக்கும் பொருந்தும், சிவனுக்கும் பொருந்தும். நாத்திகங்கிற சொல்லுக்கு கடவுள் மறுப்பு என்பது பொருள் அல்ல, வேத மறுப்பு என்பதுதான் பொருள். அதே தெய்வம்னா எல்லாம் தெய்வம் தான். இதுல என்ன சின்ன தெய்வம் பெரிய தெய்வம்ங்கிறது? இந்த இந்த கருத்தியல் எல்லாம் கூட பார்ப்பைங்கிறது விதைத்த தீமைகளில் தலையாக தீமை. இன்னும் நான் கண்டு அடைவதற்கு பேராசிரியர் தோப்பா அவர்களுடைய அந்த அழகர் கோவிலுடைய ஆய்வு எனக்கு பெருந்துணையாக இருக்கு. ஐயா பரமசம் அவர்களுடைய அந்த அழகர் கோயிலில் பல பதிவுகள் அப்படி இருக்கும். அந்த வரலாற்றை எல்லாம் இப்போ நீங்கள் மீண்டும் இப்போ நான் சொல்கிற செய்திகளோட அழகர் கோயிலில் திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப விரிவாக எழுதியிருப்பார் நண்பர்களே. அதற்கு பிறகுதான் எனக்கு அழகர் கோயிலே அய்யனார் கோயில்ங்கிற உண்மை தெரிஞ்சு. இந்த ஆசீர்வக மதத்தை உருவாக்கின ஒரு பெரிய ஐயனாராக இருந்தாலும் கூட இதை நிறுவனமயப்படுத்தி நாடு பூராவும் பரப்பின பெருமை வந்து இந்த ரெண்டாவது ஐயனாருக்குரியது. அவர் நல்ல சகப்பாக அழகாக இருப்பார். அதனால அழகர் என்னுடைய வழக்காற்றிலும் அதை காண முடிகிறது. இப்போ அவர் ஆற்றுல விழுந்து இறந்தாருங்கிறதுக்கும் இந்த அழகர் வைகை ஆற்றில் இறங்கினாருங்கிறதுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லைங்களா? நினச்சி பாருங்க. தமிழ்ங்கிற சொல்லுக்கு கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு, மனித நேயம்ங்கிற பொருளும் உண்டு. அதுவும் சாரும் நம் தமிழ் மொழிதல் என்று புலவர் பாடுவார். கெழுதகை நண்பர் தோப்பா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது என்பது உண்மையிலேயே மிகவும் துயரத்தை தரக்கூடிய நிகழ்வாகும். எங்களை விட ஏறத்தாழ 4-5 ஆண்டுகள் இளையவர். இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் அவரை பற்றிய ஒரு பேச்சு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்பார் வள்ளுவர். அப்படிப்பட்ட குரலுக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு நண்பரை இவ்வளவு விரைவாக பிரிவோம் என்று உண்மையிலே நாங்கள்லாம் நினைக்கவில்லை. 1977 நான் குழந்தை கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஆய்வுக்காக மதுரைக்கு வந்தேன். அதே காலகட்டத்திலே இளையான்குடியில் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருந்த பேராசிரியர் தோப்பா அவர்கள் அவரும் ஆய்வுக்காக மதுரைக்கு வந்தார். அப்பொழுது ஏற்பட்ட அறிமுகம் நட்பாகி ஒரு கொள்கையாளர்கள் என்ற வகையிலே எங்களுக்குள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது மிகவும் பேராசிரியர் முத்துமோகன் அவர்களைப் போலவோ பேராசிரியர் அமலநாதன் அவர்களைப் போலவோ ஒரு ஆழ்ந்த பிணைப்பை உருவாக்கவில்லை என்றாலும் கூட கொள்கையாளர்கள் என்ற வகையிலே இருவரும் ஒருவர் மனதிலே ஒருவர் இருந்த ஒரு நிலை தொடர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நல்ல நண்பரை இழந்திருக்கிறோம் என்று நினைக்கின்ற பொழுது உங்களைப் போலவே நானும் துயரத்தில் ஆழ்கிறேன். அவர் எந்த செய்தியை சொன்னாலும் சுவையாக சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர். உரையாடல் கலை பேச்சு அந்த தருக்கவியல்ல ரெண்டு கூறுகள் உண்டு. ஒன்று பேச்சுக்கலை, மற்றொன்று உரையாடல் கலை. பேரறிஞர் அண்ணா முதலானவர்கள் எல்லாம் பேச்சுக்கலையிலே வல்லவர்கள்.
பேராசிரியர் தோப்பாவை போன்றவர்கள் உரையாடல் கலையிலே வல்லவர்கள். அதனால் அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த செய்தியை சொன்னாலும் ரெண்டு புத்தகங்களோடு சொல்லக்கூடிய, மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய ஒரு இயல்பு அவருக்கு இருந்தது. ஒரு முறை அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டதை போன்ற ஒரு உணர்வு வரும். நூல்களில் முழுமையான நூலாக எல்லோராலும் குறிக்கப்படுவது அழகர் கோயில். அதை போலவே நான் படித்து வியந்த ஒரு நூல் என்றால் அறியப்படாத தமிழகம்தான். அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகள் நாமெல்லாம் அறிந்த செய்திகள் தான். அதிலையும் குறிப்பாக திருமணமாகி ஒரு சில மாதங்களிலேயே கணவனை இழந்த பெண்களினுடைய நிலையை பற்றி இந்த ஊர் எப்படி கவலைப்படுகிறது, ஊர் எப்படி குறிப்பாக ஒரு செய்தியை சொல்கிறது என்ற அந்த நிகழ்வை அவர் படம் பிடித்திருக்கக்கூடிய அந்த அந்த படப்பிடிப்பை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. உண்மையிலேயே ஆர்க்கிமிடிஸ் சொன்னது மாதிரி கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தது. ஏன்னா அதை போலவே ஒரு நிகழ்வு என்னுடைய உறவினர் குடும்பத்தில் நடந்தது. திருமணமாகி ஒரு 3 மாதத்தில் அந்த மணமகன் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுது பாம்பு கடித்து இறந்து விடுகிறான். ரொம்ப சோகமான நிகழ்வு இது. அந்த அந்த இறுதி நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு குளிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது விளக்கு முகத்தில் முழிக்கணும் அப்படின்னு ஒரு சடங்கு செய்வாங்க. அப்படி அந்த விளக்கு முகத்தில் எல்லாரும் போய் விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது மணல் பரப்பி அதில் ஒரு 2-3 தும்பை பூவை போட்டு அந்த விளக்கு வச்சுருந்தாங்க. அந்த நிகழ்வு பற்றி ரொம்ப அதிகமாக எங்களுக்கு அந்த நேரத்தில் தெரியல. ஆனால் அதே நிகழ்வை தோப்பா அவர்கள் அறியப்படாத தமிழகத்தில் எழுதியிருந்ததை படிக்கும் பொழுது இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிற முடிஞ்சது. ஏன்னா தமிழ்ங்கிற சொல்லுக்கு கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு, மனித நேயம்ங்கிற பொருளும் உண்டு. அதுவும் சாலும் நம் தமிழ் மொழிதல் என்று புலவர் பாடுவார். முரசுகட்டில் அப்படிங்கிறது தெரியாம அரண்மனையில் இருந்த முரசுகட்டில் இது முரசுக்குரியது அப்படிங்கிறது தெரியாமலேயே ஒரு புலவர் வழிநடையில் வந்த களைப்பின் காரணமாக அதில் ஏறி படுத்து தூங்கிடுறாரு. அது உண்மையிலேயே அரச ராஜதுரோக குற்றங்களில் ஒன்று அது. அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்த புலவர் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த மன்னன் வருகிறான். வந்து முரசு இருக்க வேண்டிய இடத்துல அப்படி ஒருத்தர் அழுக்கு உடம்போட தூங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்து இவனுக்கு கோபம் வந்திருக்கணும் நியாயமாக. ஆனால் என்ன பண்ணுறோம்னா தன்னுடைய வலிமைமிக்க முழவுத்தோல் ஒசிய வருந்தபடியாக விசிறி கொண்டு அந்த புலவனுக்கு வீசி கொண்டிருக்கிறான். திடீர்னு பார்த்த புலவர் திடுக்கிட்டு எழுந்து அரசன் வந்து விசிறிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சியாகி அப்பவே பாடுறார், என்னை வந்து உன்னுடைய வாழால் 2 கூராக்கி வெட்டி என்னை கொன்றிருக்கலாம், அப்படிப்பட்ட குற்றம் தான் நான் இழைத்தது, ஆனாலும் கூட உன்னுடைய முழவத்தோல் ஒசியை வீசி எனக்கு விசிறி வீசி கொண்டிருக்கிறாய், ஓ இது தமிழை முழுதாக அறிந்ததனுடைய அடையாளமா அப்படின்னு கேட்பார். அந்த கண்ணோட்டம் மனித நேயம் அப்படிங்கிற பொருளில் தமிழ் அங்கே அந்த சொல் பயன்படும். அது மாதிரி இந்த சமூகமே எப்படி நாகரிகம் உள்ள சமூகமாக எல்லாருக்கும் அதை ஊருக்கே உணர்த்திடுறது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து மாசமாக இருக்குதா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா கணவன் இறந்து கொஞ்சம் நாள் இல்லாத வந்து கன்சிவாக இருக்கிறது தெரிஞ்சது அப்படின்னா மற்றவங்கள்லாம் வந்து சந்தேகப்படலாம் இல்லையா. ஏன்னா அவன் செத்து போயிட்டான் இவன் மாசமாக இருக்கிறான் என்ன பழி தூற்றலாம் அல்லவா. அதற்கெல்லாம் இடமளிக்காத வகையில் அந்த 2-3 பூவை போட்டது உடனே மக்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியை படித்து பல்வேறு வகையான உணர்வுகளுக்கு நான் உள்ளானேன். அதை போலவே என்னுடைய ஆய்வுக்கு, ஐயனார் பற்றிய ஆய்வுக்கு கலா ஆய்வுக்காக வந்தவர்கள் எவ்வளவோ பேர், என்னுடைய கடுதை நண்பர் ஐயா முத்துசாமி அவர்கள் எல்லாம் பல இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கிறோம்.
ரெண்டு பேருடைய நூல் எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்பத்தை தந்தவை. ஒன்று பேராசிரியர் ஐ முத்தையா அவர்களுடைய நூல், மாற்று மரபு அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதின ஒரு சின்ன புத்தகம். இந்த நம்ம மணலூருக்கு பக்கத்தில் இருக்கிற பூவந்தி கிராமத்தில் நடக்கக்கூடிய ஐயனார் கோவில் விழாவில் நடக்கிற புறவி எடுப்பை பற்றி அவர் விரிவாக எழுதியிருப்பார். அதே போல துவப்பா அவர்கள் அவருடைய ஆய்வு ஏடான அழகன் கோயிலில் அது ஒரு அதாவது படக்காட்சியை போல அங்கே செய்திகள் அவ்வளவு விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். அழகர் கோயிலில் 18 படி, 18ஆம் படி கருப்பு, லாடசாமி, லாடசாமியை பற்றிய மந்திர தந்திரங்களோடு கூடிய கதை நிகழ்வு, இதெல்லாம் ரொம்ப விரிவாக அவரால் சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் மயிலையை சீனி வேங்கடசாமி அவர்களுடைய நூலை அடிப்படையாக கொண்டு இது புத்தர் கோவிலுக்குரிய பௌத்த சமயத்திற்குரிய கோயிலாக இருக்கலாம் என்று கூட அவர் அதில் குறிப்பிட்டிருப்பார். ஆனால் நாங்கள் கள ஆய்வு மேற்கொண்டதில் பல இடங்களுக்கு போய் பார்த்த வகையில் எல்லா ஐயனார் கோவில்லையும் 18 படி கருப்பு இருக்குது. அதே போல் பல கோவில்களில் லாடசன்னியாசிக்குன்னு ஒரு கோயில் இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஐயனார் கோவிலில் உள்ள நிகழ்ச்சிகள் வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஐயா மற்ற சாமி மற்ற ஐயனார் கோயிலில் இருக்கக்கூடிய சாமிகளில் சில பேர் சாமி வந்து ஆடுவாங்க இல்லைங்களா, சில பேர் மேலே மதுரை வீரன் வரும், சில பேர் மேலே சப்பாணி கருப்பு வரும், நம்பியப்பன் வரும், ஐயனார் கூட வருமா என்னங்கிறதெல்லாம் வரலாம். அது மாதிரி இந்த லாட சன்னியாசியும் வந்து சிலர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்காரர் மேலே லாட சன்னியாசி வந்து ஆவேசமாக ஆடுவாங்களாம். அப்போ அவர் மட்டும் வந்து தமிழில் பேச மாட்டாராம், அது என்னமோ குழப்பலா குழப்பலான்னு பேசுங்கய்யா அப்படின்னார் அவர். அப்போ அவர் பெருமொழியாளருங்கிறது தெரியுது. இன்றைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அது, அந்த கோவிலில் இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்கும். இது ஐயனார் கோவிலில் உள்ள லாடசாமி. லாடம்ங்கிறது லாட தேசம்ங்கிறது இன்றைய குஜராத் மாநிலம். அங்கேருந்து ஒரு சாமியார் வந்திருக்கிறார், ஆசி ஐயனாரினுடைய வழியை பின்பற்றி அவர் அங்கேருந்து வந்திருக்கிறார். அப்படி வந்தவர் வந்து பெரிய தவநிலை அடைந்து அந்த ஆசிபக மரபில் ஒரு பெரிய நிலையை அடைந்திருக்கிறார். அதனால் ஐயனார் கோவிலில் நீங்கள் இப்போ வந்து ஆனைமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில் சிங்கப்பெருமாள் கோவில் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்கே கூட வந்து லாடசாமிக்கு கோயில் இருக்கு. அது இப்போ முருகன் கோயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அது முருகன் கோயிலில் லாடசாமி கோயில் தான். இந்த ஐயனார் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த லாடசன்னியாசி மந்திர தந்திரம் நிறைந்தவர், மலையாள மந்திரிகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்னமோ பண்ணி கடைசியில் பொங்கலை ரொம்ப சூடான பொங்கலை படைக்கும் போது அந்த வெப்பத்தில் அந்த அவங்க தடவின மையெல்லாம் கரைஞ்சி போய் அவங்க சுயரோகம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதில் ரொம்ப விரிவாக எழுதியிருப்பார். நண்பர்களே, அதற்கு பிறகு தான் எனக்கு அழகர் கோயிலே ஐயனார் கோயிலுங்கிற உண்மை தெரிஞ்சது. ஐயனார் மொத்தம் 3 பேர், அந்த 3 பேரில் முதல்ல ஐயனார் திருமணமாகாதவர். அவரை பற்றி கூட தோப்பா அவர்கள் ஆனந்த விடல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதாவது அவருடைய பெண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது அழைப்புதழை அவங்க குலதெய்வ மரபுப்படி அவங்களுடைய குடும்ப மரபுப்படி முதல் அழைப்புதழை அவங்க குலதெய்வமான சாஸ்தா கோயிலில் போய் தான் வச்சு படைச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் ஆனந்த விடலில் எழுதியிருந்தார். எங்கள் குலசாமி அப்படிங்கிற ஒரு தொடர் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த தொடரை நீங்கள் பலர் படிச்சிருக்கலாம். அந்த தொடரில் வந்த கட்டுரைகளில் ஒரு 90 விழுக்காட்டு பேருக்கு குலதெய்வமாக ஐயனார் தான் இருந்தது. நண்பர் தோப்பா அவர்களுக்கும் ஐயனார் தான் இருந்தது. அது அதிகம் எதையும் சொன்னாலும் சுவையாக சொல்லக்கூடியவர், அந்த செய்தியும் சுவையாக சொல்லியிருந்தார். எனவே அந்த சாஸ்தா கோவில், சாஸ்தாங்கிற பேர் மனசில் அவர் அவர் எழுதியிருந்த முறையில் எனக்கு ரொம்ப மனசில் படிஞ்சு போச்சு. ஐயனார் ஏன் எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கிறார் அப்படிங்கிறது அது தனியாகும். அவர் திருமணம் ஆகாதவர், ஒரு அரசு மரபை சார்ந்தவர். 2வது ஐயனாருக்கு 2 மனைவியர். இவர் மிகப்பெரிய பேரறிஞர். 3 ஐயனாருக்குள்ளேயும் 3 பேருமே பேரறிஞர்கள். இந்த 3வது ஐயனார் பேர் வைக்கும்போது சின்னையன்னு பேர் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊர்களில் சின்னையன்கிற பேர்,
சின்னையனா மூணு ஐயனார்கள் மூணாவது ஐயனார் சின்ன ஐயனார்னு பொருள். வீரையன் பேர் இருக்கும், பல வீரையன்கிற பேர். வீரையன்னா அவர் பாண்டியனுடைய படைத்தளபதியாக இருந்தவர், அதனால அவருக்கு பேர் வீரையன். இப்போ கூட ஒரு சிலை திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில், தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில் பரமாயனார்னு பேர் அவருக்கு. ஒரு இளைய போர் வீரன் வாளை நெஞ்சுக்கு நேராக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருப்பதை போல அந்த தோற்றம் இருக்கும். ஏன்னா பாண்டியனுடைய படைத்தளபதியாக இருந்தவர். அவருக்கு அவருடைய கல்வெட்டு தான் மீனாட்சிபுரம் மலையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் அந்த மூன்றாவது ஐயனாருக்குரிய கல்வெட்டுகள். ரெண்டாவது ஐயனாருக்கு பேரே மதுரை ஓலைக்கடையத்தனார் நல்வெள்ளையார்னு பேர் அவருக்கு. நல்வெள்ளைங்கிறது ஐயனார் தகுதியை அடைந்தவர்களுக்குரிய பெயர். மூணே மூணு பேர் தான் அந்த நிலை அடைஞ்சவங்க. இவருக்கு பல இடங்களில் என்ன பேருனா ஆதீனம் அழகிய ஐயனார்னு பேர், யானை மேல் அழகிய ஐயனார்னு பேர். இந்த ஆசீவக மதத்தை உருவாக்கின ஒரு பெரிய ஐயனாராக இருந்தாலும் கூட இதை நிறுவனமயப்படுத்தி நாடு பூராவும் பரப்பின பெருமை வந்து இந்த ரெண்டாவது ஐயனாருக்குரியது. அவர் நல்ல சகப்பா அழகா இருப்பார், அதனால அழகர். எனவே இந்த கோவிலினுடைய வரலாற்று அவர் அப்போ வந்து 70கள் வாக்கில் தமிழ்நாட்டில் ஆசீர்வம் பற்றியோ ஐயனார் வேணா குலதெய்வம் யாருக்கும் தெரிஞ்சிருக்குமே தவிர அவர் ஆசீர்வகத்தினுடைய நிறுவனர்னோ ஆசீர்வக மதங்கிற ஒரு மதம் இருந்ததாகவோ யாருக்குமே தெரியாத காலம் அது. எனவே அப்படிப்பட்ட நிலையில் அந்த ஐயனார் அவரை பற்றி ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பௌத்த சமயத்தில் சொல்லக்கூடிய செய்தி, இவர் புத்தரோடு வாதம் நடத்தியதாகவும் அதில் அவர் வந்து தோற்று போனதாகவும், இன்னும் சொல்ல போனால் விவாதம் கூட நடக்கலை, புத்தருக்கு வந்து சித்திய கைவரப்பரவில்லை அப்படின்னு சொன்னாராம் இந்த ஐயனார். அவர் உடனே மாமரத்தில் வாகை மரத்தில் மாங்காயை அவரை வச்சுட்டாராம். அதனால சித்தி அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு காட்டி போனதுனால தான் தோற்று போயிட்டதாக நினச்சி அங்கேருந்து வந்து தன்னுடைய சீடன் ஒருத்தன் ஒரு ஆற்றங்கரையில் ஏறு விழுதுகிட்டு இருக்கிறான். அவன் ஏற்க அவுத்து விட சொல்லி அந்த கயிறை எடுத்து அவன் வச்சிருந்த பானையில் பானையில் ஒரு நுனியை கட்டிட்டு இன்னொரு நுனியை தன்னுடைய கழுத்தில் கட்டிட்டு ஆற்றில் விழுந்து மூழ்கி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது அவரை பற்றிய செய்தி. இது அவர் வந்து அவருடைய மரணம் இயற்கையான மரணம் இல்லைங்கிறத வேறு சில நிகழ்ச்சிகளும் சொல்லுகின்றன. அதை மக்களினுடைய வழக்காற்றிலும் அதை காண முடிகிறது. இப்போ அவர் ஆற்றில் விழுந்து இறந்தாருங்கிறதுக்கும் இந்த அழகர் வைகை ஆற்றில் இறங்கினாருங்கிறதுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லைங்களா நினச்சி பாருங்க. இப்படி தமிழ்நாட்டினுடைய இந்த ஐயனார் வரலாற்றில் பல இடங்களில் போய் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கோவில்கள் ஒரு காலத்தில் ஐயனார் கோவிலாக இருந்து பின்னர் மாறி இருக்கின்றதை எங்களுடைய கள ஆய்வில் பார்க்க முடியுது. அதே போல் இப்போ கீழே கோயில்குடியில் சமணமலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கோயிலில் போகும்போது உள்ளுக்கு போகும்போது இடது கை பக்கம் யானையை வந்து முதலை கவி பிடிக்கிறது பக்கமும், அப்படி யானையை கவி பிடிக்கின்ற முதலையை நரசிம்ம அவதாரத்தில் திருமால் வந்து சக்கரப்படையினால் அந்த முதலையை கொல்வதைப் போலவும் படம் அறிந்திருப்பாங்க. அதே போல வலது கை பக்கம் நம்ம நுழையிற பகுதிக்கு வலது கை பக்கம் திருமால் திருமகளோடு கூடி இருக்கிற காட்சி வரையப்பட்டிருக்கும். இந்த கோவில் ஐயனார் கோயில், மலையாண்டி ஐயனார் கோவில் அது. அந்த கோவிலில் ஆசீர்வகத்தினுடைய குறியீடாக, அதாவது ஆசீர்வகத்தை சைவம் அழித்தது, வைணவம் அடைக்கலம் தந்தது, இது வரலாறு. இப்போ சைவத்தினுடைய குறியீடாக முதலையும் ஆசீர்வத்தின் குறியீடாக யானையும் வைணவம் காப்பாற்றியதனுடைய குறியீடாக நரசிம்ம பெருமாளும் அங்க வரையப்பட்டிருக்க உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சமய வரலாற்றில் மிகப்பெரிய புதிருக்கான ஒரு திரவு பொருள். ஏன்னா சமயங்களுக்கு இடையே நடந்த போராட்டங்கள் பெரும்பான்மையான கோவில்களில் எப்படி இருக்கும்னா குறியீடுகளாக இருக்கும். ஒரு கோவிலில்
ஒரு யானை மீது பிடரியின் மீது சிங்கம் ஏறி அதை அடித்து கொள்வதை போல ஒரு சிற்பம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். அப்படி ஒரு சிற்பம் இருக்கும், நீங்க போய் ஒன்னா பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு சிற்பம் இருக்குமானால் அந்த கோவில் தொடக்கத்திலே இன்னைக்கு யாருக்கிட்ட வேணாலும் இருக்கலாம், தொடக்கத்தில் அது ஐயனாருக்குரிய கோவிலாக இருந்தது. பின்னால் சிங்கத்தை குறியீடாக கொண்ட ஒரு சமயம் அதை கைப்பற்றி கொண்டது. நீங்க கீழே கோயில்குடியிலே அந்த பக்கம் மகாவீரர் சிலை எல்லாம் இருக்கிற பகுதிக்கு போனீங்கன்னா சிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய கொற்றவை யானையின் மேல இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்து அம்புடுவதை போல இருக்கும். அந்த சிற்பம் ரொம்ப பேரழகு வாய்ந்த சிற்ப கலையினுடைய உச்சம்னே சொல்லலாம். அந்த சிற்பத்தை பார்த்துருப்பீங்க. அதை பற்றி என்னுடைய கெடுதக நண்பர் பேராசிரியர் வேதாச்சலம் அவர்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் அந்த சிலையை பற்றி. அவ்வளவு நுட்பமாக இருக்கும் அந்த சிலையினுடைய அழகு அப்படி இருக்கும். இதெல்லாம் சமயங்களினுடைய வரலாற்றை குறியீடாக செய்த பதிவுகள். அந்த மாதிரி தான் ஐயா பரமசம் அவர்களுடைய அந்த அழகர் கோயிலில் பல பதிவுகள் அப்படி இருக்கும். அந்த வரலாற்றை எல்லாம் இப்போ நீங்கள் மீட்டுருவாங்க. இப்போ நான் சொல்கிற செய்திகளோட அழகர் கோயிலில் திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான கோயில்கள் நீங்கள் இப்போ திருப்பதியில் உள்ள வெங்கடாசலபதி கோயிலையே வைணவத்தில் ஒரு பெரிய பேரறிஞராக இருந்தவர் அக்னிகோத்திரம் தாத்தாச்சாரியார் அப்படின்னு நக்கீரல்ல தொடர்ந்து கட்டு எழுதிட்டு இருந்தார். அந்த கோயில் தொடக்கத்தில் முருகன் கோயில் கோயிலாக இருந்துச்சு அப்படிங்கிறத அது பதிவு பண்ணுவார். இதில் பேராசிரியர் முத்துமகன் கூட வள்ளியை வந்து கைவிட்டாங்கன்னு ஐயா பரமசிவம் எழுதுனதை பற்றி சொன்னார் இல்லைங்களா. முருகனுக்கு முதல்ல வள்ளி மட்டும்தான் மனைவி. இந்த ஐயனாரில் இந்த ரெண்டாவது ஐயனார் சொல்கிறமே யானை மேல் அழகிய ஐயனார் மதுரை அழகர் கோயிலுக்குரிய ஐயனார் அவருக்கு ரெண்டு மனைவியர். இது வரலாறு. புத்தரினுடைய தலைமை மாணவராக இருந்த ஆனந்தன் புத்தர்கிட்ட போய் இவரை பற்றி சொல்லுவார், ஐயா அவன் பூரணன் ரெண்டு மனைவியரை திருமணம் செய்திருந்தாலும் கூட மிகப்பெரிய பேரறிஞனாக இருக்கிறான், அதனால் மக்களெல்லாம் அவனை பரமச்சுத்தன் என்று கொண்டாடுகிறார்கள் அப்படி. பரமச்சுத்தன்னா நல்வெள்ளையார் அப்படின்னு பாராட்டுறாங்க அப்படின்னு அது பொருள். புத்தரிடம் போய் ஆனந்தம் சொல்வதாக வரக்கூடிய செய்தி. எனவே அப்படிப்பட்ட இந்த கோயில் இந்த ரெண்டு மனைவியரோடு இருக்கக்கூடிய ஐயனாருக்கு பல இடங்களில் கோயில் இருக்குது. பெரும்பான்மையான கோயில் அவருக்குரிய கோயிலாக தான் இருக்குது. இந்த மூத்த ஐயனார் அவர் திருமணம் ஆகாதவர் இல்லைங்களா. அவர் சிலை பழுது கால பழமையினால் அது பழுதுபட்டு போயிருந்தார். அந்த சிலையை மாற்றக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது இந்த ரெண்டு மனைவியரோடு இருக்கக்கூடிய ஐயனாரை கொண்டு வச்சிடறாங்க. இதையும் கடாயில் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா மனுஷனுக்கு ரெண்டு மனைவி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதுன்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. அதனால அவருடைய சிலையை கொண்டு வந்து வைக்கிறான். இப்போ இந்த வழிபாட்டை அழிப்பதற்காக அந்த இடத்துல முருக வழிபாட்டை திணிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரெண்டு மனைவியரோடு இருக்கும்போது அவன் மட்டும் வள்ளியோடு மட்டும் இருந்தா எப்படி மாற்ற முடியாதல்லவா. எனவே அப்படிப்பட்ட சூழலில் தான் முருகனுக்கு தெய்வானையையும் மனைவியாக்கி விடுகிறார்கள். அதுக்கு ஒரு பார்ப்பன தன்மையை உருவாக்கி விடுகிறார்கள். எனவே இந்த சமயங்களினுடைய வரலாறுலாம் குறியீடுகளாக தான் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமாள் கோயில் என்ன கோயில் நினைக்கிறீங்க? அந்த கருவறையினுடைய பெயர் இன்னைக்கும் நாளைக்கும் சோழன் தர்மவர்மா உள்நாழிகை அப்படிங்கிறது தான் பேர். அது பெருமாள் கோயில் இந்தியாவிலே புகழ்மிக்க கோயிலில் அது ஒன்று. வருமானம் குறைஞ்சி போயிருந்தா கூட ரொம்ப தொன்மையானது, பாடல் பெற்ற பெரும் புகழுக்குரிய கோயில். அந்த கோயிலினுடைய கருவறைக்கு பெயர் என்னன்னா சோழன் தர்மவர்மா உள்நாழிகை அப்படின்னு. காலின் மெக்கன்சி அப்படின்ற ஒரு ஆங்கில கலெக்டராக இருந்தவர். இவர் பல இடங்களுக்கு போய் ஓலைச்சுவடிகளை எல்லாம் தொகுத்தவர். அப்படி ஓலைச்சுவடிகளை எல்லாம் தொகுத்தவருக்கு வந்து இந்த திருவரங்கத்தில் கோயில் ஒழுங்கினுடைய கோயில் ஒழுங்குங்கிறது கோயில் நிர்வாகத்தை சீர் செய்த வரலாற்றை உள்ளடக்கினது. ராமானுஜர் தான் அந்த கோயில் நிர்வாகத்தை சீர் செய்கிறார். அப்படி செய்த அந்த ஓலைச்சுவடிய கோயில் ஒழுக இவர் பார்க்கும்போது இவருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. என்னடா இந்த கோவிலினுடைய கருவறைக்கு பெயர் சோழன் தர்மவர்மா உள்நாழிகின்னு இருக்கு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகி
கற்றறிந்த பிராமணர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு கேள்விகளை அவர் எழுதுறார். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கருவறைக்கு பெயர் சோழன் தர்மவர்மா உள்நாடுகின்றது. ஏன் அந்த தர்மவர்மா என்பவன் யார், வர்மா என்ற சொல்லுக்கு என்ன பொருள், இவன் தான் இந்த கோயிலை கட்டினானா, அதற்கு முன்பும் அவனுக்கு முன்பும் இந்த கோயில் வழக்கில் இருந்ததா அப்படின்னு ஒரு 6 கேள்விகளை அவர் எழுதினார். அவனுக்கு விடை கிடைக்கல. அது கோப்பெருஞ்சோழனுடைய கல்லறை அப்படிங்கிறதுக்கு சோழன் தர்மவர்மா அப்படின்னா அறங்களை காப்பவன் அப்படின்னு பொருள். கோப்பெருஞ்சோழன் உரையூரை தலைநகராக கொண்டு ஆண்டவன், நீதி வழுவாத பேரறிஞனாகவும் விளங்கினவன் அவன். அதனால அறந்துஞ்சு உரந்தை கிழவன் என்று அவனை நம்முடைய இலக்கியங்கள் பாராட்டுகின்றன. அறம் துஞ்சு அறம் தங்கியிருக்கக்கூடிய உரந்தையை ஆள்பவன் அப்படிங்கிற பொருள். இப்ப தர்மவர்மாங்கிற சொல்லுக்கு பொருள் விளக்கம் தெரியுதுங்களா? அதனால இது மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் நீங்க வந்து பெரும்பான்மையான கோவில்கள், மீனாட்சி கோவில்ல கூட அதே போல இந்த திருநிலை இருக்கு பாருங்க, கஜலட்சுமின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த கஜலட்சுமி சன்னதி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த கோவில்கள்லாம் ஒரு காலத்துல அந்த கஜலட்சுமியை சின்னமாக உடைய சமயத்திற்குரியதுன்னு பொருள். காலப்போக்கில் மாறிடுது. ஒரு பெரிய வைணவ அறிஞர், பெரிய அத்தாரிட்டின்னு சொல்லலாம், அப்போ அவர் இல்லை, அவர்கிட்ட போய் ஒரு தடவை ஒரு சந்தேகம் கேட்டேன், ஐயா நீங்கள் தெங்கலை ஸ்ரீரங்கம் கோயிலை கட்டும் பொழுது கோயில் கோபுரத்தை கட்டினவங்க வடகலை வைணவர்கள், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நாமம் வந்து தெங்கலை நாமம், இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் கோயிலை கட்டணும் அப்படின்னு கோயில் நிர்வாகம் சொல்லிடுச்சு, அதனால அதை ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தென்கலை வடகலையிலேயே இப்ப கூட நேற்று அடிச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா, தென்கலை வடகலையிலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா சைவ சமயத்துக்குரிய சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கஜலட்சுமி உங்க கோயில்லையும் இருக்குதே, இல்ல உங்களுக்குரியது அங்க போச்சா, அங்க உள்ளது இங்க வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, லட்சுமி தானே இங்க இருந்தா எல்லாருக்கும் தேவைதானே அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு அவரால் விடை சொல்ல முடியல. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கோவில்கள் கஜலட்சுமிக்குரிய அந்த சின்னம் இருக்கக்கூடிய கோவில்கள் ஒரு காலத்திலே அவர்களுக்குரியதாக இருந்ததுங்கிறது. இதையெல்லாம் நான் கண்டு அடைவதற்கு பேராசிரியர் தோப்பா அவர்களுடைய அந்த அழகர் கோவிலினுடைய ஆய்வு எனக்கு பெருந்துணையாக இருக்கு. ஏன்னா அதே போல ஒரு பேராசிரியர்கள் அப்படின்னம்னா எங்களுடைய எங்களில் பல பேர் இலக்கணம் இலக்கியம் இதோட நின்னுங்கிறது, அது மாணவர்களுக்கு என்ன பாடம் இருக்குதோ அதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதும், அதுக்கு மேல ஒரு சின்ன பத்திரிகையே படிக்காத பேராசிரியர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது கைதட்டக்கூடிய சமாச்சாரம். ஆமா, தங்களை புதுப்பித்துக் கொள்வதே இல்லை. எனக்கு பெரிய வியப்பு, என்னை பற்றி நானே சொல்லிடக்கூடாது. இப்ப என்னுடைய 101 ஐயனார் வரலாறு 3வது பதிப்பு போட்டாச்சு. இதுவரைக்கும் ஒரு என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலரை தவிர அந்த புத்தகத்தை எந்த பல்கலைக்கழகத்திலும் எந்த கல்லூரியிலும் வாங்கி படித்ததே கிடையாது. நேற்று தேனிக்கு பக்கத்தில் இருந்து ஒரு தோழர் தொலைபேசி பண்ணுறாரு, ஐயா நான் டெக்ஸ்டைல் டிப்ளமா முடிச்சுட்டு ஒரு இதில் தொழிற்சாலையில் இருந்தேன், அங்கே ஒரு நேர்ச்சி நடந்து என்னுடைய கை விரல்கள்லாம் போயிடுச்சு, அதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியல, ஒரு காணி நிலம் இருக்குது அதில் பாடுபட்டுட்டு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நூல்களை எல்லாம் படித்தேன் அப்படின்னு சில சந்தேகங்களை கேட்குறேன். இப்போ அவர் என் நூலை படித்ததுங்கிறது எனக்கு பெருமை இல்லை, ஒரு டெக்ஸ்டைல் டிப்ளமா படித்த ஒருத்தர் நூல்களை தேடி போய் நூல், ஏன்னா நூல் வாங்கிறதுக்கு வசதி இல்லை, நான் அவருக்கு முகவரியை கேட்டு அவருக்கு வந்து புத்தகங்கள்லாம் அனுப்பி வைக்கலான்னு இருக்கிறேன். படிக்கிற பழக்கம், தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய பழக்கம், அந்த புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கிறதுனால தானே இவ்வளோ பேர் இப்போ தோப்பாவுக்கும் புரட்சி இளைஞர் முன்னணிக்கும் என்ன தொடர்பு இருக்குது, நல்லா நினச்சி பாருங்க. இவ்வளவு பேர் வந்து எதுக்காக கூடியிருக்கிறீங்க, உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா,
தங்களை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல். அந்த மாதிரி இன்றைக்கு தேவையான என்னென்ன துறைகள் தேவையோ அத்தனை துறைகளிலும் தன்னை புதுப்பித்துக் கொண்டவர் பேராசிரியர் தோப்பா அவர்கள். எந்த செய்தியை கேட்டாலும் இப்ப பாருங்களேன், இந்து தேசியம் பற்றி ஒரு நூலை எழுதினார். ஏன்னா கொஞ்ச நாள்ல எனக்கும் தோப்பா அவர்கள் அவருடைய ஆய்வு களம் வேற, என்னுடைய ஆய்வு களம் வேறங்கிறதுனால என்னுடைய படிப்புங்கிறது என்னுடைய ஆய்வு தொடர்பான துறையாகவே போயிடுச்சு. நிறைய நூல்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நேற்று தான் ஐயா கோபாலன் அவர்கள் ஐயா இந்து தேசியம்னு ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, நீங்க தயவுசெய்து அதை பாருங்க, 2009 வந்தது அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவரு மருத்துவத்துறையில் இருக்கிறவர், அந்த துறையில் இருக்கிறவர் இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல். இந்து தேசியம்ங்கிற அந்த சொல்லாடல் இன்றைய நிலையில ரொம்ப, அதாவது நம்மை கொரோனாவை விட நம்மை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக மாறி இருக்கிறது இந்துத்துவம் என்பது. ஆனால் நம்மிடையே ஒரு வேறுபாடுகளை பொறுத்துக்கிறார்கள். இதுல என்ன கடவுளை சின்ன தெய்வம் பெரு தெய்வம்ங்கிறது? எனக்கு இப்ப பாம்புல குட்டி பாம்பு பெரிய பாம்புன்னு சொல்றது மாதிரியா? விஷம்னா எல்லா விஷம்தான், அதே தெய்வம்னா எல்லா தெய்வம் தான். இதுல என்ன சின்ன தெய்வம் பெரிய தெய்வம்ங்கிறது? இந்த கருத்தியல் எல்லாம் கூட பார்ப்பைங்கிறது விதைத்த தீமைகளில் தலையாய தீமை. இன்னும் சொல்ல போனா இந்து கடவுள்னு சொல்றாங்க இல்லையா, பெருந்தெய்வம்னு சொல்றாங்கல்ல, அந்த திருமாலும் சிவனும் பார்ப்பனர்களுக்குரிய தெய்வங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா பார்ப்பனர்கள் யார்? நம்மளை பார்த்து நாத்திகன் சொல்றான் இல்லையா, நாத்திகனுக்குரிய இலக்கணம் எல்லாம் திருமாலுக்கும் பொருந்தும் சிவனுக்கும் பொருந்தும். நாத்திகன் சொல்லுக்கு கடவுள் மறுப்பு என்பது பொருள் அல்ல, வேத மறுப்பு என்பதுதான் பொருள். அது வேதத்தை மறுக்கிறவன் கூட இல்ல, வேதத்தை நிராகரிப்பவன், வேதத்தை நிந்தனை செய்பவன் நாத்திகா வேத நிந்தகா மனு தர்மம். சிவபெருமான் எந்த அளவுக்கு வேதத்தை நிந்தனை செய்தார் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தட்சனுடைய யாகம். பார்வதி யாருடைய மகள்? தட்சனுடைய மகள் இல்லைங்களா? அந்த தட்சன் ஒரு யாகம் செய்கிறான். அந்த யாகத்துக்கு மாமனாராகிய சிவபெருமான கூப்பிடல, ஆனாலும் ஊர்வலகம் எல்லாம் வந்திருக்கும் போது தன்னுடைய கணவனை கூப்பிடலையேங்கிற கோபமும் வருத்தமும், மருமகனை கூப்பிடல. அதனால ஊர்வலகம் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய அப்பாவை கூப்பிடலேங்கிற வருத்தமும் வேதனையும் பார்வதி அம்மாவுக்கு வந்துருது. சரி நான் போய் இந்த அப்பனுட சண்டை போட்டு வர்றேன், நான் போகட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சிவன் தடுத்துடுறாரு. ஆனாலும் கூட அந்த அவமானத்தை வந்து தாங்கிக்கிற முடியல. அந்த அம்மா கணவனுடைய பேச்சையும் மீறி அவன் யாகம் பண்ணுற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் கேள்வி கேட்ட உடனே கோபம் அடைந்த தட்சன் தன்னுடைய மகனை கொண்டுடுறான். அந்த அம்மா செத்து போகிறாங்க. செத்து போனதை அறிந்த மாத்திரத்திலேயே சிவகணங்கள் ஆயிரக்கணக்கில் போய் கிளம்பி போய் அந்த வேத கேள்விகளை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி, எவ்வளவு சிதைக்க முடியுமோ அவ்வளவு சிதைச்சு தக்கனுடைய யாகத்தை சிதைத்ததென்றே தக்கையாக பரணியில் பாடுவார் ஒட்ட கொடுத்தார். இதெல்லாம் மேற்கோள் காட்டிட்டு அம்பேத்கர் சொல்லுவார் கடைசியில், இதை விட சிவபெருமான் வேத எதிர்ப்பானவன் என்பதற்கு வேறு சான்று வேண்டுமான்னு கேட்பார். அப்ப நீ அப்படிப்பட்ட சிவனை வாங்கடவுள்னு சொல்றிய உனக்கு என்ன யோகியதை இருக்குது? நல்லா நினைச்சு பாருங்க. இப்ப சிவன் நாத்திகனா அல்லது பார்ப்பன மயமானவனா? நீங்க அது இந்த வேதத்தை சிவபெருமான் வாயிலிருந்து வந்ததாக நம்முடைய நாயன்மார்கள் பாடுவாங்க, அப்பர் பாடுவார். அப்புறம் உடுக்கிலிருந்து வந்ததாக சொல்வதும் ஒரு மரபு. அதுக்கு என்ன பொருள்னா, பார்ப்பனர்கள் வேதங்கள் யாராலும் இயற்றப்பட்டவை அல்ல, அவை தாமே தோன்றியவை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சமஸ்கிருதத்தில் புருஷேயம் அப்படின்னு பொருள். அதாவது மனிதர்களால் படைக்கப்பட்டவை அல்ல அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம சைவர்கள் என்ன பண்ணாங்க, வேதம் சிவபெருமானுடைய வாயிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னாங்க.
வயனவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, டேய் உன்னுடைய வேதம் வந்து யாராலும் படைக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய நம்மாழ்வார் பாடிய பாடல்கள் இருக்கின்றனவே அவை அவனுடைய திருவாயிலிருந்து வந்தவை. திருவாய் மொழி இது மனிதர்களால் படைக்கப்பட்டவை அல்லன்னு அவன் சொல்லும் போது இவன் என்ன சொல்றான், இது திருவாய் மொழி, நம்மாழ்வாருடைய திருவாயிலிருந்து மலர்ந்த வாசகங்கள் அப்படின்னு. அதே போல சைவ சமயத்தில் வேதத்திற்கு எதிராக யாரை முன்னிலைப்படுத்துவான்னா மாணிக்க வாசகரை முன்னிலைப்படுத்துவார்கள். அதே போல வைணவத்தில் நம்மாழ்வாரை முன்னிலைப்படுத்துவார்கள். வேதம் அதாவது சைவமோ வைணவமோ எப்படி வேதங்களுக்கு எதிரானவை என்பதற்கான எடுத்துக்காட்டாக நான் இதை சொல்கிறேன். ஒரு புலவரே சொல்கிறார், யா வா நீ வேதம் உயர்ந்தது உயர்ந்ததுன்னு சொல்கிறிய, ஒருத்தனை வந்து வேத மந்திரங்களை ஓதவை, இன்னொருத்தரை கொண்டு வந்து நான் நம் மாணிக்க வாசகனுடைய திருவாசகத்தை பாட சொல்கிறேன். யார் சொல்கிறதை கேட்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உடம்பில் மெய்ப்பாடுகள் தோன்றுகின்றன ஒன்று பாரு. வேதத்தை சொல்லும் பொழுது யாவனுடைய உடம்புலையாவது மயிர்கால் சிலுக்குதா, உடம்புல கண்ணில் தண்ணீர் வருதா, தலைமுடியெல்லாம் சிலுத்துக்கிட்டு நிற்கிதா அப்படின்னு பாரு அப்படின்னு வேதத்திற்கு எதிராக திருவாசகத்தை முன்னிலைப்படுத்தி உன்னை விட நாங்கள் உயர்ந்தவர்கள்னு காட்டினது தான் சைவம். அப்போ சைவ சமயம் வந்து பார்ப்பன மதமா நாத்திக மதமா சொல்லுங்க. அப்போ அவன் எப்படி இந்து கடவுளுக்கு உரிமை கொண்டாட முடியும்? அப்போ ஒரு சைவன் சைவனாக இருக்கிறான தவிர அவன் இந்துவா இல்லை. அதே போல தான் வைணவத்திலையும் வைணவம் வேறு பிராமணன் வேறு என்ற பாகுபாடு உண்டு. ஆச்சாரிய இருதயம் அப்படிங்கிற ஒரு நூலில் இதை தெளிவாக பார்க்கலாம். அது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு திருமாலை கடவுளாக ஏற்றுக்கொண்டவன், சாதாரண வைஷ்ணவன் கூட இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவன் உயர்ந்த வைணவன். அவன் பிராமணன் என்பவன் வேதத்தை அவன் ரொம்ப அழகாக அந்த மணவாள மாமுனிவர் சொல்லுவார், அட வேதம் சுமந்த பிராமண கழுதைகளே அப்படின்னு. குங்குமம் சுமந்த கழுதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே சொல்ல பயன்படுத்தி வேதம் சுமந்த பிராமண கழுதைகளேன்னு சொல்ற அளவுக்கு வைணவர்கள் வைணவத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது இப்போ வந்து வைணவம் வந்து வேதத்தை ஏற்றுதாம இருக்குதா? இப்பவும் பராபத்தும் பகல் பத்துன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, திருமால் ஊர்வலம் வருகின்ற பொழுது வேத பாராயணம் செய்கிறவன் அந்த திருமாலினுடைய உருவத்துக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு தான் பாடிக்கிட்டு வரணும். ஊர்வலத்துக்கு முன்னாடி போடுறவங்க திருவாய் மொழி பாடிட்டு போவாங்க, ஆழ்வார்கள் பாசுரத்தை பாடிட்டு போவாங்க. அப்போ எது உயர்ந்தது? அப்போ வேதத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா புறக்கணிச்சாங்களா? இந்து மதம்னு சொல்றது. ஆக தமிழர்களுடைய வாழ்க்கையில் இந்துங்கிற அந்த கருத்துக்கே இடமே இல்லை. அதே போல நண்பர்களே, இந்த இப்போ ரொம்ப பேர் டோப்பா அவர்கள் கூட அதை குறிப்பிட்டிருக்கிறார், அது வந்து ஒரு வரலாற்று பிழை. அதாவது பக்தி இயக்கங்கள் என்பவை ஜைன பௌத்த சமயங்களுக்கு எதிரானவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு ரொம்ப பேருக்கிட்ட இருக்கு. உண்மையிலே பக்தி இயக்கங்கள் ஜைன பௌத்த ஆசிரவ மதங்களை கூட கண்டித்து இருக்கின்றன. ஆனால் அவற்றினுடைய அடிப்படையான மூல எதிரி யார் அப்படின்னா வைதிகம் தான். இப்போ அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்பருடைய பாடல்களை பார்க்கலாம். இந்த ஜைனமும் அதாவது வைணவமும் சரி சைவமும் சரி சரணாகதி கோட்பாட்டை வற்புறுத்தக்கூடியவை. அதே போலதான் பௌத்தமும் பௌத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு அந்த சரணாகதி கோட்பாட்டை வற்புறுத்துவை. அதே போல ஐயனாருக்கு வந்து சாமியை சரணம் ஐயப்பன்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த சரணாகதி கோட்பாடு என்பது பார்ப்பனர்களுக்கு பார்ப்பன கோட்பாடுகளுக்கு எதிரானவை. அதாவது பார்ப்பனியத்தில் எந்த சூத்திரனுக்கு மோட்சம் அடைவதற்கான உரிமை இல்லை. ஏன் உரிமை இல்லைன்னா மோட்சம் அடைவதற்கான சாதனம் வேத கல்வி, சூத்திரனுக்கு வேத கல்வி இல்லை, மறுக்கப்பட்டது. வேதத்தை படிக்காதவனால மோட்சம் அடைய முடியாது. அதனால பிராமணனுக்கு மட்டும்தான் மோட்சம் அடையக்கூடிய உரிமை உண்டு. ஏன்னா அவன் மட்டும்தான் வேதத்தை படிக்கலாம்,
மற்ற சூத்திரர்கள் படிக்க கூடாதுன்னு அப்போ நம்மால் என்ன பண்ணா டேய் நீ சிவன் சிவன் வா உனக்கு மாத்திர இப்போதுல உனக்கு மோட்சம் கிடைக்குதா அப்படின்னா இது எவ்வளவு வைதிகத்திற்கு எதிரானது நல்லா நினைச்சு பாருங்க வேதத்தை தூக்கி எடுக்கிறா இல்லையா சாத்திரம் பல பேசும் சகக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் கேட்டாரா இல்லையா திருநாவுக்கரசர் மாத்திரை போது பாத்திரம் சிவனன்று வந்தீரேல் மாத்திரை போது உங்களுக்கு வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னா ஒரு இமைக்கிற நேரத்துல அதே போல வைணவத்துல குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் நாராயணாயனும் ஆகும் அப்போ அந்த வைதிகத்திற்கு எதிராக இருக்கா இல்லையா அப்ப வைதிகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சமயங்களை எல்லாம் நீ வந்து எப்படி இந்து சமயம்னு சொல்லலாம் அதனாலதான் தோப்பா அவர்கள் நான் இந்து அல்ல அப்படின்னு சொன்ன இது அந்த மன எழுச்சி ஊக்கம் நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்னா போதும் ஏன்னா அவர் வந்து எல்லா துறைகளையும் அறிமுகப்படுத்தினார் உண்மையிலே இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு பேராசிரியர் தோப்பா அவர்களை விட சிறந்த அறிஞர்கள் இயற்கை எழுதியிருக்கிறாங்க சிறந்த போராளிகள் ஐயா லக்குனர் போன்ற போராளிகள் இயற்கை இருந்திருக்காங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிட்டாத ஒரு பெருமை இன்றைக்கு தோப்பா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது எனக்கு ரெண்டு மூணு இடத்துல இருந்து அழைப்பு பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் ஐயா வாங்க தஞ்சாவூர்லேருந்து ஐயா நீங்கள் வாங்க திருவாரூர்லேருந்து வாங்க திருச்சியில் வந்து பசங்களுக்கு வந்து கூப்பிட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாமே வந்து கல்வியாளர்கள் இதில் யாருமே இல்லை இந்த அறிவு தாகம் என்பது கல்லூரி பள்ளிகளை தாண்டி பல்கலைக்கழகங்களை தாண்டி கிராமங்களுக்கு போயிருக்குது அப்படி கொண்டு போனதுல தோப்பா அவர்களுடைய பங்கு மகத்தானதா இருந்திருக்கு எனவே நண்பர்களே ஒரு இனிய நண்பரினுடைய நினைவேந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது வருத்தம் தருவதாக இருந்தாலும் கூட உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி